அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு அறிமுகமே தேவைப்படாத ஒரு கூட்டம் இந்த கூட்டம். அழைப்பதில் பார்த்திருப்பீர்கள், பெயர் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் அந்த ஆளுமைக்கு இல்லை. அவருடைய படைப்புகள் பற்றி பேசப் போகிறோம், ஏனென்றால் அவர் எப்பொழுதும் நம்முடன் இருப்பவர். அதற்கு முன்பாக இந்த கோயம்புத்தூர் புத்தக திருவிழா பற்றி சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். கோயம்புத்தூர் புத்தக திருவிழா கடந்த 7 ஆண்டுகளாக இங்கே நடைபெற்று வருகிறது. அதன் அங்கமாக இலக்கிய கூடல், அறிவு கேணி என்று 2 பிரிவுகள் இங்கே வருகின்றன. 10 நாட்கள் மட்டும் நடைபெறும் கண்காட்சி ஜூலை மாதம் நடைபெறும். ஆண்டு முழுவதும் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே வாசிப்பை ஊக்குவிப்பதற்காக இயங்கி வருவது அறிவு கேணி. இது போன்ற இலக்கிய நிகழ்வுகள், ஆளுமைகளை பற்றிய நிகழ்வுகளை எல்லாம் இலக்கிய கூடல் ஒருங்கிணைக்கிறது. இன்று இலக்கிய கூடலும் அறிவு கேணியும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு ஒப்புக்கொண்டு அவர்களிடம் நம்முடைய சமகாலத்தில் பெரிய ஆய்வாளரோ தொல்லியலாளரோ அல்லது கல்வெட்டியல் நிபுணரோ இல்லை என்னும் அளவுக்கு சமகாலத்தில் இருந்த ஒருவரை பற்றி பேச இங்கே வந்துள்ள டாக்டர் பூங்குன்றம் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இது போன்ற நிகழ்வுகளையும் நாம் செய்ய முடியும் என்பதற்கு அனுமதி தந்து இந்த கோயம்புத்தூர் புத்தக திருவிழா தலைவர் திரு ரமேஷ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மிக குறுகிய காலகட்டத்தில், அதாவது உண்மையாக சொல்ல போனோம்னா ஒரு 48 மணி நேரத்தில் இந்த நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செஞ்சு முடிச்சிட்டோம். பூங்குன்றன் ஐயா இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இன்னைக்கு தான் வந்திருக்கார். நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி முடிச்சு கோவையில் அவர் கிளம்பி போறாருன்னு இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறக்காக கேட்டு சொன்ன உடனே அந்த குறுகிய காலத்தில் வந்து சரி நானும் கோயம்புத்தூர் வரேன்னு சொல்லி ராசு ஐயாவோட புதல்வர் திரு ஜெயமோகன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அவரும் நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி தருமாறு கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2024 சேர்மன் திரு ரமேஷ் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் மாலை வணக்கம். நான் என்ன பேசணும்னு எழுதி கொடுத்து எல்லாரும் பேசினேன். இந்த கல்வெட்டு, செப்பேடு, ஓலைச்சுவடி, இது வந்து எல்லாமே ரொம்ப நம்மளுடைய பழமையும் நம்மளுடைய முற்கால வாழ்க்கையும் நம்ம எல்லாம் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், நம்ம மூதாதையர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, எவ்வளோ ஒரு பெரிய ஒரு இதாக இருந்திருக்காங்கங்கிறது நம்மளுக்கு எடுத்து சொல்கிறதுக்கே ஆளுக ரொம்ப கம்மி. அதுவும் இந்த காலகட்டத்தில், சமகாலத்தில் அதை பற்றி நம்ம எல்லாம் ஃபாஸ்ட் லைஃப்பில் போயிட்டுருக்கோம். டெய்லி பிஎம்டபிள்யூ கார் வாங்கலாமா, இல்லை வந்து இந்த போர்ஷே வாங்கலாமா, இல்லை அடுத்தது என்ன ஃபேக்ட்ரி கட்டலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலேயே ஓடிட்டுருக்கோம். அந்த சிச்சுவேஷனில் 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா, தெய்வ புலவர் ஐயா என்ன சொல்லியிருக்காரு, அதுக்கும் நம்ம காலத்துக்கும் எப்படி ஒரு ரிலேஷன் இருக்கு, அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஸோ நம்ம என்னெல்லாம் வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அறிவுபூர்வமான ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். அதை பற்றி ஐயா வந்து நம்மளுக்கு எடுத்து சொல்ல போகிறாரு. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மேதை அவர் இங்கே வர்றதே வந்து ஒரு பெரிய எங்களுக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கொடுப்பினு தான் நான் சொல்லுவேன். அவருடைய பேச்சை கேட்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். உங்களை ரொம்ப வருக வருக நான் இருக்கிறேன்னு கூப்பி வரவேற்கிறேன் ஐயா. அதேமாதிரி அவருடைய புதல்வர் அவர்கிட்டையும் நிறைய நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. So I leave the podium to them. Thank you. Ruma Nandri.